கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. ஆகவே பேசப்படுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாவதாக. வேதவசனத்தில் சொல்லியிருக்கிறது, நான் தியானிக்கையில் எனக்குள் அனல் மூண்டது. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வரும்போது உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு அனல் மூழ்வதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 4:17 இவ்விதமாய் வாசிக்கிறோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் அவன் தகப்பனான. ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கிறது. அதற்கு முந்தின வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது அவன் இனியும் ஒரு சந்ததி உருவாக்குவதற்கான வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையிலே தேவன் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவரா என்பதை குறித்து அவனுக்குத்தானே சந்தேகம் உண்டாயிருந்த நேரங்களில் தேவனாகிய கர்த்தர் அவனை அடிக்கடி அழைத்து பேசி வானத்து நட்சத்திரங்களை பார் என்று சொன்னார், கடற்கரை மணலை பார் என்று சொன்னார். அதெல்லாம் சொல்லிவிட்டு அவனுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி இவைகளைப் போல மாறும் என்று சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு காண்பித்து அவன் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தபொழுது இல்லாதவற்றை இருக்கிறவைகளாக வரவழைக்கிற தேவன் என்பதை அவன் கண்டுகொள்ளத்தக்கதாக தேவன் அவனுக்கு ஒத்தாசை பண்ணினார். தேவன் அவனுக்கு சொன்னதையே அவனுக்கு செய்தார். அப்படி சொன்னது நிமித்தமாய் செய்தது நிமித்தமாய் நடந்தது என்னவென்று கேட்டால், தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஒரு சந்ததி கூட உண்டாக முடியாது என்று நினைத்த அந்த மனுஷன் நமக்கெல்லாம் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளத்தக்கதான ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டு. ஏனென்று கேட்டால், இல்லாதவற்றை இருக்கிறவைகளாய் வரவழைக்க வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தனக்கு எந்த நம்பிக்கைக்கு வாய்ப்பில்லாத வேளையில விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில தேவாதி தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், இல்லாதவற்றை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிறவர். உங்கள் வாழ்வில் இல்லாத சந்தோஷத்தை, வாழ்வில் இல்லாத சமாதானத்தை, வாழ்வில் இல்லாத ஐக்கியத்தை, ஆசீர்வாதங்களை உங்களுக்கு உருவாக்க அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். இந்த நாளில் உங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு இல்லாத கிருபைகளை அவர் உங்களுக்கு தருவாராக, உங்களுக்கு இல்லாத திறமைகளை அவர் தருவாராக, உங்களுக்கு இல்லாத ஞானத்தை தருவாராக. ஏனென்று கேட்டால், இல்லாதவற்றை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிற கர்த்தர். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆபிரகாம் ஆண்டவராகிய தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இல்லாதவற்றை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் நின்றபடினால் இன்றைக்கு எங்கள் தகப்பன் என்று அழைக்க அவனுக்கு உரிமை தந்தீர், அதற்காக நன்றி. இந்த காலை வேளையில நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை இல்லை, இது இல்லையே என்று தயங்குகிற நேரத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இல்லாதவைகளை வழப்பிறாக இருக்கிறவைகளாய் தருவீர்கள். உமது பிள்ளைகள் அதை அனுபவிக்க தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அது செய்தீர் என்று நம்பி ஸ்தோத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய நாளில உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் இருக்கிறவைகளாய் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு வரவழைக்க வல்லமையுள்ளவர். அதை இந்த நாளில அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.